உயிர்மை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்தியாவோட முதல் தொடர் கொலையாளி ஒரு பெண். பல வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது லண்டனில் ஜாக் தி ரிப்பர் அப்படிங்கிற ஒரு சைக்கோபேத் அரங்கேற்றின சீரியல் கொலைகளுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடியே, கொல்கத்தாவில் ஒரு பொண்ணு சீரியல் கில்லராக இருந்திருக்காங்க இந்தியாவில். அவங்கள பற்றின வரலாற்று சம்பவங்களை தான் இந்த நிகழ்வில் நம்ம பார்க்க போகிறோம். தரோகர் டப்தார் அப்படிங்கிறது வங்காளத்தில் குற்றவியல் சம்பவங்களை விவரிக்கிற ஒரு இதழ். அந்த மேகசினில் இவங்களை பற்றின கேஸை விசாரித்த பிரியநாத் முகோபாத்யாயா அப்படிங்கிற இன்வெஸ்டிகேட் பண்ண ஆஃபீஸர் தன் கைப்பட எழுதி வச்ச வழக்கோட கதைகள் மூலமாக ட்ரைலோக்கியா அப்படிங்கிற ஒரு பொண்ணை பற்றின கதைகள் இப்போ வெளியே வந்திருக்கு. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் நீதிமன்றங்களில் ட்ரைலோக்கியாவோட இந்த வழக்கு ரொம்பவே பேசப்படுற ஒரு வழக்காக இருந்தது. என்ன மாதிரியான வழக்கு, ஏன் அவள் ஒரு சீரியல் கில்லராக மாறினா அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ட்ரைலோக்கியாவோட கதை வங்காளத்தில் உள்ள ஒரு சின்ன கிராமத்தில் ஆரம்பிக்குது. அவள் பதின்பருவத்துக்கு முன்னாடியே, அதாவது அவளோட ப்ரீடீன் காலத்தில் அவள் இருந்தபோதே, வயசான ஒருத்தருக்கு அவரை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்கத்தாவில் குலன் பிராமண வழக்கத்தின்படி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பலதார மனம் புரிஞ்சுக்கிட்டவங்க தன்னோட மனைவிகளை பெற்றோரின் வீட்டிலேயே விட்டு வச்சுருவாங்க. அதே மாதிரியே ட்ரைலோக்கியாவும் தன்னோட அப்பா அம்மா கூட பிறந்த வீட்டிலேயே வாழ்கிறாங்க. தன்னோட கணவர் சாகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை மட்டும்தான் ட்ரைலோக்கியா தன்னோட கணவரை பார்த்துருக்காங்க. ட்ரைலோக்கியாவோட கணவர் இறந்த பிற்பாடு ட்ரைலோக்கியா ஒரு வைஷ்ணவ பெண்மணியை பார்க்குறாங்க. அந்த பெண்மணி ட்ரைலோக்கியா கிட்ட ரொம்ப அன்பாக பேசுகிறாங்க, பழகுறாங்க. இன்னொரு ஒரு நபரை அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அந்த நபருக்கும் ட்ரைலோக்கியாவுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக காதல் மலருது. ஊராருக்கும் வீட்டுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்ச பிற்பாடு அவனும் ட்ரைலோக்கியாவும் வீட்டை விட்டு கிளம்பி வெளியே போகிறாங்க, கொல்கத்தாக்கு போகிறாங்க. ஆனால் அந்த காதலன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ட்ரைலோக்கியாவை கொண்டு போய் கொல்கத்தாவோட பிரபல விபச்சார பகுதியான சோனா கட்சியில் கொண்டு போய் வித்துடுறாரு. அப்போது இந்த வைஷ்ணவ பெண்மணியும் சரி, அந்த காதலனும் சரி, பெண்களை விபச்சார விடுதியில் விற்கிற ஒரு வேலையை தான் செஞ்சிட்ருக்காங்க. அந்த வேலையில் தன்னை அறியாமலே ட்ரைலோக்கியா சிக்கிட்டாங்க. 1880களின் ஆரம்பத்தில் சோனா கட்சியில் அவள் விற்கப்பட்ட பிற்பாடு தான் தன்னோட கிராமத்தை தவிர வெளி உலகமே தெரியாத அந்த சின்ன பெண்ணோட குற்ற வரலாறு அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. ட்ரைலோக்கியா சோனா கட்சியில் விடப்பட்ட பொழுது அவளுக்கு வயது வந்து அப்போ கூட இன்னுமே அவள் 10 வயதில் தான் இருந்தாள். அவளுக்கு அந்த விபச்சார விடுதியில் தன்னோட வாழ்க்கையை வாழ்கிறதுக்கும் அந்த சூழலுக்கு பழகிறதுக்கும் தவிர அவகிட்ட வேறு வழிகள் இல்லை. அதனால அந்த விபச்சார விடுதியில் அவள் வாழ ஆரம்பித்தா, அந்த வாழ்க்கைக்கு பழக ஆரம்பித்தா. ஆனால் கொஞ்ச காலத்திலேயே அவளோட அசர வைக்கிற இளமையும் அழகும் அவளுக்கு ரொம்ப பெரிய பெரிய வாடிக்கையாளர்களை வரவழைச்சிது. அதனால அவள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்தா, சொந்தமாக ஒரு விடுதியே வாங்கினா, அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எக்கச்சக்க செல்வம் அவகிட்ட சேர ஆரம்பிச்சுது. அந்த காலத்தில் ஒரு அலங்காரமான குதிரை வண்டி வாங்குறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். இப்போ நம்ம பென்ஸ் கார் வாங்குற மாதிரி அது. ஒரு அலங்காரமான குதிரை வண்டியை தனக்குன்னு சொந்தமாக்கிக்கிட்டா. அவளை சுற்றி எப்போவுமே ஆயுதம் தாங்கிய காவலாளிகள் இருந்தாங்க, எக்கச்சக்க வேலையாட்கள் இருந்தாங்க. இந்த மாதிரி சோனா கட்சியில் ஒரு மிகப்பெரிய விபச்சார விடுதியை அவள் நடத்திட்டு இருந்தா. எல்லா விதமான வசதிகளும் இப்போ ட்ரைலோக்கியாக்கே இருக்குது. ஆனால் கூட அவளுக்கு யாரும் இல்லை, அந்த தொழில் தான் அவள் செஞ்சிட்ருக்கா. அவளுக்கு காதலிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது, இயல்பாகவே எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா. அதுவும் இந்த மாதிரியான மோசமான சம்பவங்களை பார்த்த ஒரு பெண்ணுக்கு தன்னோட அன்பை கொடுக்கணும், அன்பை வாங்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை ஆசை இருக்கும் இல்லையா, அது ட்ரைலோக்கியாவுக்கும் இருந்தது. காளிபாபு அப்படிங்கிற ஒருத்தரை பார்க்கும்போது அந்த ஆசை அவளுக்கு துளிர்த்துச்சு, அவள் காதலிக்க ஆரம்பித்தா. காளிபாபு மனைவியை இழந்தவர், அவருக்கு ஹரி அப்படின்னு ஒரு பையனும் இருந்தார். ஹரியா ரொம்ப சந்தோஷமாகவே ட்ரைலோக்கியா ஏற்றுக்கிட்டா. தன்னோட சொந்த மகனை போல அருமையாக அவனை வளர்க்கணும்னு ஆசைப்பட்டா, அளவுக்கு அதிகமான பாசம் வச்சா. காளிபாபுவையும் விரும்பினான். இவங்க மூணு பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பித்தாங்க. இப்போது ட்ரைலோக்கியா கூட காளிபாபும் இருக்காங்க, ஹரியும் இருக்காங்க. ஒரு அருமையான குடும்ப வாழ்க்கை அவளுக்கு அமைஞ்சது, அவள் சந்தோஷமாக தான் இருந்தாள். ஆனால் பிரச்சனை என்னாச்சு அப்படின்னா, காளிபாபும் ஹரியும் கூடவே இருந்தனால, அவள் குடும்பத்தில் கவனம் செலுத்தினனால அவளுக்கு முக்கியமான வாடிக்கையாளர்கள் குறைய ஆரம்பித்தாங்க. அவளோட தொழில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சரிஞ்சு மொத்தமாக இல்லாமலே போயிடுச்சு. அவளால் விபச்சார விடுதியை நடத்தவே முடியல. ஹரியோட பள்ளி செலவுகளுக்கு கட்டணம் கட்டக்கூட அவகிட்ட காசு இல்லை. இப்படியே போக போக வேற முக்கியமான அத்தியாவசிய செலவுகளுக்குமே அவள் கையில் காசு இல்லாமல் போக ஆரம்பிச்சுது. இந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் பாலியல் தொழிலாளியாக இருந்த அவளை ஒரு ஏமாத்துக்காரியாக மாற்றுச்சு. இந்த காசு பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக காளிபாபுவும் ட்ரைலோக்கியாவும் சேர்ந்து ஒரு திட்டம் தீட்டுறாங்க. அதாவது என்னென்னா, கொல்கத்தாவோட பணக்கார வாலிபர்களை குறிவைக்கிறது தான் அந்த திட்டம். அதாவது தங்களோட விடுதிகளில் உல்லாசமாக இருக்கிறதுக்கு இலவசம், எந்த காசும் நீங்கள் கொடுக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி தூண்டில் போடுறாங்க. பணக்கார இளைஞர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தூண்டலில் விழ ஆரம்பிக்கிறாங்க, அவங்க விடுதிக்கு வராங்க. என்ன பண்ணுறா ட்ரைலோக்கியா அப்படின்னா, அவங்க குடிக்கிற மதுவில் மயக்க மருந்து கலந்து கொடுத்துட்றா.
அவங்க மயக்கத்துக்கு ஆட்படுறாங்க. அவங்க கிட்ட இருக்க விலை உயர்ந்த பொருட்கள் மற்ற ஆபரணங்கள் எல்லாத்தையும் பிடுங்கி வச்சுக்கிறா. வச்சுக்கிட்டு அந்த இளைஞர்களை கொண்டு போய் கொல்கத்தாவின் நகர வீதியில் அப்படியே விட்டுட்டு வந்துடுறா. அதனால காலையில் போலீஸ்காரர்கள் அவரை பார்க்கும்போது என்ன இப்படி குடிபோதையில் இருக்கா அப்படின்னு ஒரு நாள் பூரா அவங்களை ஜெயிலில் வச்சிடுறாங்க. இந்த மாதிரி விபச்சார விடுதிக்கு நான் வந்தேன் அப்படின்ற விஷயத்தை வெளியே சொல்ல முடியாத அந்த இளைஞர்கள் வெளியே சொல்லாமல் அந்த தண்டனை வாங்கிக்கிறாங்க. இப்படியே தொடர்ச்சியாக இந்த மோசடி நடந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் இந்த மோசடி பற்றின தகவல் ஊரில் பூரா பரவ ஆரம்பிச்சோன்னு இந்த மாதிரியும் த்ரைலோக்கியாவால் பணம் சம்பாதிக்க முடியல. இந்த ஏமாற்று வேலையும் ஒரு கட்டத்துக்கு பின்னாடி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போகுது. அப்போ என் காளிபாபு என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு புதிய திட்டம் சொல்கிறாரு. அந்த காலத்தில் சிரோஷ்ட பிராமண முறைப்படி என்ன வழக்கம் அப்படின்னா மாப்பிள்ளை வீட்டார் தான் பெண்களுக்கு வந்து வரதட்சணை கொடுத்து திருமணம் செஞ்சுப்பாங்க. அதுவும் தான் விரும்புகிற மாதிரியான குணநலன்களோட அதே குலத்தில் பெண்கள் கிடைக்கிறது அரிதுங்கிறனால யோசிக்கவே முடியாத அளவுக்கு எவ்வளோ வேணாலும் வரதட்சணை கொடுத்து பெண்களை திருமணம் செஞ்சுப்பாங்க. இந்த விஷயம் வெளில வரும்போது இதை வச்சு காளிபாபு ஒரு திட்டம் திட்டுறாரு. காளிபாபு என்ன பண்ணுறாரு அப்படின்னா நகரத்தோட மத்தியில் ஒரு புதிய வீட்டை வாடகைக்கு கேட்டுக்கிறாரு. தங்களோட விபச்சார விடுதலையே பார்க்க அழகாக ஒரு 10 வயதுள்ள உள்ள பெண்ணை மணப்பெண்ணாக நடிக்க வைக்க திட்டம் போடுறாங்க. அந்த மணப்பெண்ணுக்கு அப்பா அம்மாவா உறவினர்களாக நடிக்க ஆட்களை சேகரிக்கிறாங்க. இவங்க குறி வைக்கிறது எந்த மாதிரியான குடும்பங்கள் அப்படின்னா கொல்கத்தா அப்படிங்கிற ஒரு பெரிய நகரத்தை பற்றின எந்த அறிவும் இல்லாத நகர அனுபவம் இல்லாத கிராமப்புறங்களில் ரொம்ப பெரிய பணக்கார குடும்பமாக இருக்கிற சிராஷ்டிரிய பிராமண குடும்பத்தை தான் இவங்க குறி வைக்கிறாங்க. அவங்கள இன்வைட் பண்ணுறாங்க இந்த வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆல்ரெடி செட்டப் பண்ண அப்பா அம்மா பொண்ணு எல்லாரும் இருக்க பார்த்து அந்த குடும்பத்திலேருந்து ரொம்ப பெரிய அளவில் வரதட்சணை கொடுத்து அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஒரு மாதம் கழித்து அந்த பொண்ணை என்ன பண்ணுறா அப்படின்னா என் அப்பா அம்மாவை பார்க்க போகணும் கொல்கத்தாக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறா. அப்போது அந்த புதிய கணவரோட அந்த பொண்ணையும் ஒரு ரொம்ப பெரிய காசு கொடுத்து ஒரு பெரிய செல்வத்தோட பெரிய நிறைய கிஃப்ட்ஸோட அப்பா அம்மாவை பார்க்க அனுப்பி வைக்கிறாங்க. வர அந்த பயண வழியிலேயே அந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா தன்னோட கணவருக்கு தெரியாமல் வழியிலே இறங்கிடுறா. கொல்கத்தாங்கிறது ரொம்ப பெரிய நகரம். அப்புறம் குறிப்பாக அவங்க கிராமப்புறங்கள்லேருந்து தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறனால அந்த பெண்ணை அங்கே தேடுறதுக்கு அவங்களால முடியல. அத்தனை செல்வத்தோட த்ரைலோக்கியாவையும் காளிபாபுவையும் போய் பார்க்குறா. இந்த மாதிரியான ஒரு மோசடியை அவங்க தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே வராங்க. ஆனால் இதுவும் அதிக காலம் நீடிக்கல. ஏன்னா அந்த பொண்ணுக்கும் வயசாகிடுது, அவளை இனிமேலும் மனப்பெண்ணாக நடிக்க வைக்க முடியல. ப்ளஸ் இந்த மாதிரியான தகவல் கொஞ்சம் கொஞ்சமாக போய் சேர போலீஸ் வரைக்கும் விஷயம் போக இதே மாதிரியான சதித்திட்டத்தை தொடர்ந்து அரங்கேற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்படுது. இந்த மாதிரியான சமயத்தில் திருப்பி காளிபாபு தான் வேற ஒரு புதிய திட்டத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா கொல்கத்தால நகரப்புறங்கள இருக்கிற பெண்களை கடத்தி கிழக்கு வங்காளத்தில் உள்ள பிராமண குடும்பங்கள்ல திருமணம் செஞ்சு வச்சிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு திட்டம். தொடர்ந்து அதனால பெண்களை கடத்துறாங்க. பெண்கள் கடத்துறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா, அதனால கூடிய சீக்கிரமே போலீஸ் வரைக்கும் தகவல் போயிடுது. அதனால இந்த கடத்தல் சம்பவத்தையும் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்க முடியல. தொடர்ந்து குற்ற செயல்கள் செஞ்சுட்டே இருக்கனால த்ரைலோக்கியாவுக்கு தைரியம் ரொம்பவே அதிகமாகுது. இவங்களோட அடுத்த கட்ட திட்டம் என்னன்னா நகைகளை வச்சு ஒரு மோசடி பிளானை பண்றாங்க. என்ன அப்படின்னா எங்ககிட்ட குறைந்த விலைக்கு நகைகள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சின்ன சின்னதாக நகைகள் கேட்கறவங்களுக்கு அவங்க ஆசைப்படியே குறைந்த விலைக்கு வாங்கியும் தராங்க. இதனால ஒரு வழக்கமான ஒரு நகை கடை முதலாளி கிட்ட ரொம்ப சீக்கிரமாவே நம்பிக்கைக்குரியவர்களா ஆகுறாங்க த்ரைலோக்கியாவும் காளிபாபுவும். இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பெரிய டீல் நாங்க இப்போ முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய காசு தேவைப்படுற விலை உயர்ந்த நகைகளை இப்போ கேட்கறாங்க. ஆனா என்ன சொல்லி கேட்கறாங்க அப்படின்னா இப்போ எங்க கிட்ட காசு இல்லை, நீங்க ஒரு ஊழியர்கிட்ட உங்க நகைகளை கொடுத்து அனுப்புங்க, நாங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வாங்க, நான் அங்க வந்து காசு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த முதலாளியும் ஊழியர்கிட்ட நிறைய நகைகளை கொடுத்து அவங்க சொன்ன வாடகை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. வாடகை வீட்டுக்கு ஊழியர் வந்த பின்னாடி அவர்கிட்ட இருந்து நகைகளை பறிச்சுட்டு அந்த ஊழியரை அங்கேயே வெட்டி கொண்டு அந்த வீட்டிலேயே புதைச்சு வச்சிடறாங்க. அதை பத்தின தகவல் பரவணும்னு போலீஸ் வீட்டுக்கு வராங்க. இந்த சமயத்துல தான் யார் மூலமா த்ரைலோக்கியாவோட கதை உலகத்துக்கு தெரிய வந்ததோ அவர் உள்ள நுழைறாரு, பிரியநாத் முகோபாத்யாயா. அவர் வந்து இந்த வழக்கை எடுத்துட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. கூடிய சீக்கிரமே காளிபாபு தான் வந்து இந்த கொலையை செஞ்சது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. காளிபாபுவுக்கு தூக்கு தண்டனையும் கொடுக்கப்படுது. ஆனா இந்த வழக்கில் இன்னொரு ஒரு பெண் இருக்கா, த்ரைலோக்கியாவுக்கு இதுல சம்பந்தம் இருக்கு அப்படின்னு என்னதான் பிரியநாத் முகோபாத்யாயக்கு தெரிஞ்சிருந்தாலும் அவளை இந்த வழக்கில் சிக்க வைக்கிறதுக்கு போதுமான ஆதாரங்கள் அவருக்கு கிடைக்கவே இல்லை. அதனால அவளை இந்த வழக்கில் சம்மந்தப்படுத்தவே முடியல அவரால். இப்படியே த்ரைலோக்கியா தொடர்ந்து தப்பிச்சுக்கிட்டே இருக்கா. ஆனால் இப்போ அவளுக்கு நிலைமை ரொம்பவே சிக்கலாயிடுச்சு. வீட்டை விற்று பார்த்துட்டா, கோச்சை விற்று பார்த்துட்டா, இப்போ அவளுக்கு துணையாக இருந்த முக்கியமாக பணம் வரத்துக்கு முக்கிய உதவியாக இருந்த காளிபாபுவும் இறந்து போய்டுறாரு இல்லையா. இவளுக்கும் ரொம்ப வயசாயிடுச்சு. அதனால எப்படி இப்போது பணம்
பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அப்போதான் தன்னை சுற்றி உள்ளவங்களை கவனிக்கிறான். தன் வயசுலே இருக்கிற பெண்களுக்கும் இதே பிரச்சனை இருக்குது. அதாவது முன்னாடி பாலியல் தொழிலாளியாக இருந்த அவங்களுக்கும் இதே பிரச்சனை தான். வயசாகிட்டனால காசுக்காக அவங்க கஷ்டப்படுறாங்க, ரொம்பவே மன துயரில் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட த்ரைலோக்கியா என்ன பண்ணுறா அப்படின்னா, அவங்கக்கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு சாமியாரை தெரியும், அவர்கிட்ட வந்து பேசுங்க, உங்களோட மன துயர் எல்லாமே போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள வசீகரித்து அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாள். ஆனால் என்ன சொல்லி கூட்டிகிட்டு போகிறா அப்படின்னா, அந்த சாமியாரை பார்க்க நீங்கள் வரும்போது உங்ககிட்ட இருக்கிற எல்லா நகைகளையும் அணிஞ்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் ஒரு குளத்தை காட்டி இங்கே மூழ்கி எந்திரிச்சு சாமியாரை வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாள். அவங்க கரெக்டாக முழுகும் போது என்ன பண்ணுறா அப்படின்னா, அவங்கள கழுத்து நெரிச்சு உள்ள தண்ணிக்குள்ளேயே அவங்கள கொன்னுட்டு அவங்கக்கிட்ட இருந்து நகைகளை வாங்கிட்டு வந்துடுறா. கிட்டத்தட்ட 3 வருஷத்தில் 5 பெண்களை இந்த மாதிரி கொன்னுட்டு அவங்கக்கிட்ட இருந்து நகைகளை திருடிட்டு வந்துடுறா. இந்த அந்த நகைகளை விற்று தன்னோட வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்கா. 6வது முறை இந்த கொலை பண்ணும்போது த்ரைலோக்கியா சிக்கிக்கிறா. பொண்ணு அவன் கொலை பண்ண முயற்சி பண்ணிட்டு இருந்தாலும் அந்த பொண்ணு த்ரைலோக்கியா கிட்ட இருந்து தப்பிச்சு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறா. அதனால த்ரைலோக்கியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரவழைக்கப்படுறா. அங்க காவல்துறை அதிகாரியை பார்க்குற த்ரைலோக்கியா அங்கேயும் கூட தன்னோட வசீகரத்தால காவல்துறை அதிகாரியை மயக்கி வழக்குல இருந்து வெளியே வந்துடுறா. வெளியே வந்த த்ரைலோக்கியா என்ன பண்றா அப்படின்னா, அந்த வழக்கை பத்தின எந்த சாட்சியங்களும் காவல்துறை அதிகாரி கிட்ட மிச்சம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றா அப்படின்னா, அவர்கிட்ட உன்னோட வேலை பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னா இந்த வழக்கை பத்தின மொத்த சாட்சியங்களையும் அழி, இல்லைனா வந்து நீ இந்த மாதிரி ஒரு பெண்ணை வந்து ஏமாத்துறேன் அப்படிங்கிற விஷயத்த நான் வெளியில சொல்லிடுவேன் அப்படின்னு காவல்துறை அதிகாரியே பிளாக்மெயில் பண்றா. அதனால அவர் அந்த வழக்கை பத்தின துளி சாட்சியம் மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா அழிச்சிடுறாரு. இந்த மாதிரி அவ இந்த முறையுமே கூட எஸ்கேப் ஆயிடுறா. இந்த தொடர்கொலை சம்பவங்களை பத்தி ஊருக்கு தெரிய வரவே த்ரைலோக்கியா என்ன பண்றா அப்படின்னா, அவளோட இடத்த மாற்ற வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறா. தனக்கு தெரிஞ்ச இன்னொரு பாலியல் தொழிலாளியான ராஜ்குமாரியோட சிட்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல புதிய வீட்டில் வாடகைக்கு வசிக்க ஆரம்பிக்கிறா. ராஜ்குமாரி கிட்ட நிறையவே நகைகள் இருக்கு. நகைகள் மேல அலாதி பிரியம் உள்ள த்ரைலோக்கியா ராஜ்குமாரியை கொன்று அவ கிட்ட இருந்து நகைகளை எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. அதே மாதிரி அந்த கொலை சம்பவத்தையும் கச்சிதமாக நடத்தி முடிக்கிறா. இப்போ திருப்பி சீன்குள்ள பிரியநாத் முகோபாத்யாயா வராரு. இந்த வீட்டில் கொலை செய்யப்பட்ட பெண் கூட த்ரைலோக்கியா இருந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்ச உடனே பிரியநாத் முகோபாத்யாயா முடிவு பண்றாரு, இந்த கொலையை செஞ்சது த்ரைலோக்கியா தான் அப்படின்னு. இந்த முறை எப்படியாவது த்ரைலோக்கியாவை சிக்க வைக்கணும் அப்படின்னு நினைச்ச பிரியநாத் முகோபாத்யாயா ரொம்ப சாமர்த்தியமா ஒரு முயற்சி எடுக்கிறாரு. என்ன பண்றாரு அப்படின்னா, த்ரைலோக்கியா அவ்வளோ பாசம் வச்சு வளர்த்த அவளோட வளர்ப்பு மகனான ஹரியை கூப்பிட்டு வந்து கையில் விலங்கு மாட்டி, ஹரி தான் இந்த கொலையை பண்ணது அப்படின்னு த்ரைலோக்கியா கண்கள் முன்னாடி ஒரு சின்ன காட்சியை அரங்கேற்றாரு. அதை பார்த்து த்ரைலோக்கியா இல்லை அப்படின்னு சொல்லி முன்னாடி வந்து இந்த குற்றத்தை செஞ்சது நான் தான், என்னையை வந்து கொலையாளின்னு சொல்லுங்க, என்னோட மகன் அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு முன்னாடி வந்து சொல்லிடுறா, உண்மையை சொல்லிடுறா. இந்த சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு த்ரைலோக்கியா மேலே குற்றத்தை நிரூபிக்கிறாரு பிரியநாத் முகோபாத்யாயா. ஆனால் தான் இந்த குற்றத்தை ஒப்புக்கொள்ள வைக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய வளர்ப்பு மகன் ஹரியை இந்த சூழ்ச்சியில் பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட த்ரைலோக்கியா தன்னோட பகைவர்களை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ வங்காளத்தில் லெஃப்டினன்ட் ஜெனரலாக இருந்தவர்கிட்ட கருணை மனு எழுதியும் கூட அவங்களோட தூக்கு தண்டனை ரத்தாகலை. இந்த மாதிரியான சமயத்தில் தான் பிரியநாத் முகோபாத்யாயா யோசிச்சு பார்க்குறாரு. அவரோட வாழ்க்கையில் எத்தனையோ பேருக்கு குற்றங்களை நிரூபித்து தண்டனை வாங்கி கொடுத்துருக்காரு, ஆனால் ஒரு பெண்ணுக்கு இந்த மாதிரி தூக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டியதாயிருச்சு அப்படின்னு ஏதோ ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி அவரை உறுத்துது. சிறையில் போய் த்ரைலோக்கியாவை பார்க்குறாரு. அப்போ த்ரைலோக்கியா அவர்கிட்ட என்ன சொல்கிறா அப்படின்னா, எனக்கு இருக்கிற ஒரே ஒரு கவலை என்ன அப்படின்னா, வெளியில் என்னோட பையனை நான் விட்டுட்டு வந்திருக்கேன், என்னோட வளர்ப்பு மகன் ஹரி, அவனை பார்த்துக்க தான் யாரும் இல்லை, அவனை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். கடைசியாக அவளுக்கு தண்டனை நிறைவேற்றப்படுது. தூக்கிலிடப்பட்ட த்ரைலோக்கியா இறந்து போகிறான். எங்கேயோ அமைதியாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்த த்ரைலோக்கியா சுனாக்காட்சியில் விற்கப்பட்ட பிறகு தொடர்ந்து நடந்த சம்பவங்களால் ஒரு மோசமான ஏமாத்துக்காரி, ஒரு தொடர் கொலையாளி, ஈவன் சைக்கோபாத், சோஷியோபாத் அப்படிங்கிற பெயர்களால் அழைக்கப்படுற அளவுக்கு அவளோட நிலைமை மாறுச்சு இல்லையா. இதுக்கெல்லாம் காரணம் இந்த சமூகத்தில் தான் நிரம்பி இருக்கு. ஒருத்தர் நாம் எப்படி பார்க்குறோம், என்ன மாதிரியான விஷயங்களை ஒருத்தவங்களுக்கு உள்ளீடுகளாக கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் வந்து இங்கே மனப்பிறழ்வுகளை உருவாக்குது, மோசமான சமூக குற்றவாளிகளை உருவாக்குது. த்ரைலோக்கியா கடைசி வரைக்கும் தேடினது ஒரு அன்பான அடைக்கலது தான் அப்படின்னு சொல்லலாம். அது எப்போ எல்லாருக்கும் இங்கே கிடைக்குதோ அப்போ இந்த மாதிரியான சமூக குற்றவாளிகள் உருவாகாமல் இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு முறை ஒரு நல்ல நிகழ்வுகளை உங்களை சந்திக்கிறோம். நன்றி. தொடர்ந்து உயிர்மை டிவியோட வீடியோஸை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனடி அப்டேட்ஸை பெற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.